ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. உலக புகழ்பெற்ற நடிகர் டுவேன் ஜான்சன் உலக அளவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் லிஸ்ட்ல அவர் இரண்டாவது இடத்துல இருக்காரு. வருடத்திற்கு 124 மில்லியன் சம்பளம் வாங்குறாரு. WWE இருந்து சினிமாவுக்கு வந்த இவருக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு. அதிலும் தமிழகத்துல இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசிய அவர் இந்திய படத்துல நடிப்பது பற்றி பேசியிருக்காரு. எனக்கு இந்தியாவில அதிகம் ரசிகர்கள் இருக்காங்க, நிச்சயம் ஒரு நாள் கண்டிப்பாக இந்தியன் ஆக்ஷன் படத்துல கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நடிப்புல பல தகுதிகள் இருக்கு. இந்த அளவு திறமை பாலிவுட்ல யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நடிகர்களுக்கு தான் இருக்கு. அதனால கண்டிப்பாக ராக் நடிகருக்கும் இந்திய சினிமாவில நம்ம தலாஜி சார் நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித் சாருக்கு ஹாலிவுட் படங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்தது. நான் ஹாலிவுட் படங்கள் எல்லாம் நடிக்க மாட்டேன், தமிழ் படத்துல மட்டும்தான் நடிப்பேன், ஏன் வேற்றுமொழி படங்கள்லயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்து தமிழ் படங்கள்ல மட்டுமே தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு வர்றாரு. இப்படி ஹாலிவுட்ல இருந்து பல அழைப்புகள் அஜித் சாரை நாடி வந்த போது அஜித் சார் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டாரு. சோ ஹாலிவுட் நடிகரே இந்திய சினிமாவில நடிக்க களமிறங்கி இருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்துல தல இணைய அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வலிமை படத்துல கூட ஜேம்ஸ் பாண்ட் படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்கள் எல்லாருமே நம்ம போனி கபூர் அவர்கள் யூஸ் பண்ண இருக்காராம். சோ ஹாலிவுட்க்கும் நமக்கு ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல. சரி, ஓகே, இந்த தகவல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.